ஆழியழச் சங்கும் வில்லுமிழ திசை வாழியழத்தண்டும் வாழுமிழ அண்டம் மோழையழ முடி பாதமிழ அப்பன் ஊழியழ உலகம் கொண்டவாறே ஆடி ஆடி அகங்கரைந்து இச பாடிப்பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்காவென்னு வாடிவாடும் இவ்வாறுதலே. இந்த இரண்டு பாசுரங்களுமே திருவாய்மொழியிலே வரக்கூடிய பாசுரங்கள். இந்த ஸ்ரீவைட்டவ சம்பிரதாயத்திலே பகவானுக்கு அடிமை, அதாவது பகவத் சேஷத்துவம் என்று சொல்லுகின்றோம், பாகவத சேஷத்துவம் என்று சொல்லுகின்றோம், ரெண்டு விஷயங்கள் உண்டு. பகவானுக்கு அடிமைன்னு சொல்லிக்கொண்டு பாகவத அடிமை, பாகவத சேஷம், பாகவத சேஷத்துவம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அப்படிதான் சம்பிரதாயமே. பகவான் ஒரு பக்கம் என்னால் பாகவதர்கள் மற்றனோடு. இதனால தான் ஆழ்வார், நம்மாழ்வார் தன்னுடைய பிரபந்தத்திலே இரண்டு பதிகங்களை இட்டார். பயிலும் சுடரொளி மூர்த்திங்கிற பதிகமாகவும், நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் அப்படிங்கிற பதிகமாகவும் இரண்டு பதிகங்களை, இரண்டு பத்துப்பாசுரங்களை கொடுத்தார். இந்த பகவான் எவ்வளவு முக்கியமோ பாகவதர்கள் அத்தனை முக்கியம். அவர்களுக்குத்தான் அங்கே பிராதான்யம், முக்கியத்துவம். இந்த பாகவத சேஷத்துவத்தை சொல்கிறபோது முதலியாண்டான் தெரிவிக்கிறார், பகவத் சேஷத்துவம் இருந்து பாகவத சேஷத்துவம் இல்லைன்னு சொன்னால் அது எதோட ஒக்குமா, தேகாத்ம அபிமானத்தோடே ஒக்கும் என்று தெரிவிக்கிறார். இப்போ தேகமே ஆத்மான்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கான் அப்படின்னா அது ரொம்ப தாழ்ந்த விஷயம், உண்டியே உடையே உகந்தோடும் அப்படின்னு இருப்பது. அந்த மாதிரி இருந்துட்டா பகவானிடத்திலும் ஈடுபாடு வருவதற்கு வாய்ப்பில்லை, பாகவதர்களிடத்திலும் சேஷத்துவம் வருவதற்கு வாய்ப்பில்லை. அந்த குரூரம், பாகவதர்களிடத்திலே ஏற்படக்கூடிய அபசாரம் அது குரூரம் என்று தெரிவிக்கிறார்கள் பூர்வாச்சாரியர்கள். எதற்காக சொல்ல வந்தேன் என்னால், இப்போ இரண்டு பாசுரங்களை விண்ணப்பம் பண்ணினேன். ஒன்று, எம்பெருமானுடைய விஜய பரம்பரைகளை சொல்லுவது. திருவாய்மொழியிலே ஏழாம் பத்திலே நான்காவது பதிகத்திலே ஆழ்வார் பத்து பாசுரங்கள் மங்களாசாசனம், அதில் ஒவ்வொரு பெருமானுக்கு இருக்கக்கூடிய விஜய பரம்பரைகள், அவனுக்கு இருக்கக்கூடிய ஆயுதங்கள், அவன் செய்ததான அவதாரங்கள், அதனுடைய பெருமையை பறக்க கூறுகிறார். இதுதான் அந்த பதிகத்தினுடைய பெருமை. அதில் முதல்ல திருவிக்ரமாவதாரம் திரு உலக அளந்தொழின பெருமையை சொல்லுகிறார். இந்த பாசுரத்தால் ஆரம்பிக்கிறார், ஆழியழ சக்கரம் எழுந்து போச்சு, சங்கும் வெல்லுமிழா சங்கம் போச்சு வெல்லு போச்சு, தண்டம் மோழையழா ஒன்று ஒன்றா புறப்பட்டு பெருமானுக்கு இருக்கக்கூடிய திவ்ய ஆயுதங்கள், பெருமானுக்கு இருக்கக்கூடிய திவ்ய ஆயுதங்களிலே தலைவர் அப்படின்னு சொன்னால் அவர் சக்கரத்தாழ்வார். சக்கரத்தாழ்வார் தான் ரொம்ப பிரதானமானவர். அவரை என்னென்னு சொல்லுவோம், ஹேதி ராஜன் என்று சொல்லுகிறோம். ஹேதி ஆயுதங்களுக்கெல்லாம் தலைவன், பெருமாளுக்குன்னு சொன்னோம்னா அவருக்கு ஆயுதங்கள் இருக்கோ இல்லையோ. அவரை என்னென்னு சொல்கிறோம், சக்கரத்தாழ்வார்னு சொல்கிறோம். ஆழ்வார்கள் மொத்தம் பத்து பேர் பன்னெண்டு பேர், அதுதான் நமக்கு தெரியும். ஆழ்வார்கள் பதின்மர்கள், அதாவது பொய்கி ஆழ்வார், புதத்தாழ்வார், பெய ஆழ்வார், திருமிழி ஆழ்வார், அப்புறம் நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரிய ஆழ்வார், ஆண்டாள், தொண்டரடிப்பொடி ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், இப்படி பன்னெண்டு பேர் சொல்கிறோம். இப்போ இவர்களும் ஆழ்வார்கள், ஆனால் சக்கரத்தாழ்வார்னு சொல்கிறோமே, அவர் எத்தனாவது ஆழ்வார்னு இல்லை. சக்கரத்தாழ்வார்னு ஆழ்வார்னு சொல்கிறேன்னா அவர் பகவானுக்கு அடிபணிந்து கைங்கரியங்களை செய்து போந்தவர், பகவானுக்கு எப்பொழுதுமா கைங்கரியம் பண்ணுறவர். அதனால அவர் ஆழ்வார், சக்கரத்தாழ்வார்னு சொல்கிறோம். அதே போல் அவாவ கிரகத்தில் பெருமாளுக்கு ஒரு சாலகிராம மூர்த்தி எழுந்துள்ள பண்ணி வச்சிருப்போம் இல்லையோ, ஏழை பண்ணி வச்சிருக்கோம் இல்லையோ, அதுக்கு கோயில் ஆழ்வார்னு பேர். ஏன்னா ஆதிசேஷப்பட்டது உள்ளதான் இருக்கணும், அவர் அந்த கோவில், அதாவது பகவான் இருக்கக்கூடியதான இடத்துல இருக்கக்கூடிய, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அவருக்கு இருக்கக்கூடிய இடம், இப்போ கோவில் ஆழ்வார் அப்படின்னு சொல்கிறோம், சக்கரத்தாழ்வார் அப்படின்னு சொல்கிறோம்,
கூரத்த ஆழ்வான்னு சொல்லணும். கூரத்தாழ்வான் அப்படிங்கிறது அவருடைய ஸ்ரீவத்ச சின்ன மிஸ்ரேபியோ நமௌக்தி மதீமகி எது எதுஸ்தய த்ரையீகண்டே யாந்தி மங்களசூத்திரதாம்னு சொல்லும்படியாக இந்த கூரத்த ஆழ்வான்னு பேர் அவருடைய திருநாமம். அப்போ ஆழ்வான்னு சொல்கிறோம் இவரை, இங்கே சக்கரத்து ஆழ்வார்னு சொல்கிறோம். இவர்கள் எல்லாம் இந்த ஆயுதங்களுக்கு தலைவர் அப்படின்னா அவர் தான் ஹேதிராஜன். இதுக்காக சொல்ல வந்தேன் சக்கரத்தாழ்வார் சன்னிதி அப்படின்னா ரொம்ப பெருமையுள்ள சக்கரத்தாழ்வார்னா எதற்காக அந்த சக்கரத்தாழ்வாருக்கு அத்தனை பேர் ஐஸ்வர்யம் என்ன, ஆயுஷ் என்ன, ஆரோக்கியம் என்ன, இதெல்லாம் கொடுப்பதற்காகவே இந்த பூலோகத்தில் அவர் எழுந்துருளி. அதாவது பெருமாளுக்கு எப்போதும் சங்கு சக்கரம் அப்படிங்கிறது பெருமாளுடைய அவனுக்கு இருக்கக்கூடிய திருவாபரணங்களில் ரொம்ப முக்கியமாக எழுதுகிறார். அந்த சக்கரத்தாழ்வானுக்கு இந்த சக்கரத்தாழ்வாருக்கு அவருக்கும் அவருக்கு அந்த சக்கரத்தாழ்வாரை சேவிக்கிற போதே பிரதட்சிணமாக வந்தோம்னா நரசிம்மர் இருப்பார். இவா ரெண்டு பேருக்கு என்ன தொடர்பு, சக்கரத்தாழ்வாருக்கும் நரசிம்மருக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்த்தால், இப்போ ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு தடவை தாயாரும் பிராட்டியுமா ரெண்டு பேருமா பேசிக்கிட்டு இருக்கா. இப்போ பேசுகிற போது இந்த லோகத்திலே பாகவதர்களுக்கெல்லாம் தொண்டு புரிய வேணும், அவர்களுக்கு நல்லது நடக்க வேணும், அவர்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக யாரை நாம் நியமிக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணுற போது சக்கரத்தாழ்வாரை நினைத்து அவர் தான் இந்த உலகத்திலே எல்லாருக்கும் நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுக்கட்டும், ஆயுஷை கொடுக்கட்டும், சக்தியை கொடுக்கட்டும், அவர்களுக்கு ஸ்ரத்தையை கொடுக்கட்டும், எல்லாத்தையும் கொடுக்கணுங்கிறதுக்காகவே கீழறைக்கு விடப்பட்டவர் தான் ஆயுதங்களிலே பிரதானமாக தலைவராக இருக்கக்கூடிய ஹேதி 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 ராஜன் அப்படின்னு பேர். அவருக்கு ஹேதி ராஜன் அப்படின்னு பேர், சுதர்சனர் அப்படின்னு பேர், சக்கரம் அப்படின்னு பேர். அப்போ இந்த சக்கரத்தாழ் ஆழி அப்படின்னு சொல்லுமா இல்லையா, ஆழி ஆழி எழ இதெல்லாம் பெருமாள் திருவிக்ரமாவதாரம் பண்ணபோது இதைத்தான் ஆளவந்தார் தெரிவிக்கிற போது கதாபுனசங்கரதாங்க கல்பக துஜாரவிந்தாஞ்சு வஜ்ரலாஞ்சனம் திருவிக்ரமத்வச்சரணாம்புஜத்வயம் மதியமூர்தானம் அலங்கரிஷதீன்னு எப்பொழுது தேவரியருடைய திருவடியை நம்முடைய தலைமையிலே தரிக்கப் போகிறீரோன்னு ஆச்சரியப்பட்டு கேட்குறார். அவர்கிட்ட சோத்திரத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். கதாபுனசங்கர தாங்க கல்பக துஜாரவிந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம் திருவிக்ரமத்வச்சரணாம்புஜத்வயம் மதியமூர்தானம் அலங்கரிஷதி என்னைக்கு நம்ம வைக்க போறியோ திருக்காலாண்ட பெருமானேன்னு சொல்றாள் ஆழ்வார்களை ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்னு. அப்போ பெருமாள் தான் புறப்பட்டு சென்னபோது ஆழி எழுகிறது, சங்கு எழுகிறது, வெள்ளு எழுகிறது, மோழையழ முடி பாதமிழன்னு திருவடியை தூக்கி கொண்டு போய்த்தானும் மேல் உலகம் வரைக்கும் ஆளந்தான். மேலுக்கு எல்லை அந்த பக்கம் அதுக்கு மேலே இல்லை, இதுக்கு கீழே இல்லை, அத்தனை பூரை இந்த உலகமே தன்னுடையதுங்கிறத அளப்பதற்குத்தான் தானும் திருவிக்ரமாவதாரம் பண்ணினான்னு சொல்ல வந்த பாசுரம் தான் திருவுலகளந்து அளந்தவரினுடைய அருளி செய்கிறாரே பாசுரத்தாலே திருவாய்மொழியிலே நம்மாழ்வார். சரி, இப்போ அந்த சக்கரத்தாழ்வாருக்கும் நிருசம்பருக்கும் என்ன தொடர்பு? பெருமாள்னு சொன்னோம்னா அவருக்கு அவர் எவ்வளவு இருக்கார், ரம்யமாக இருக்கார். நாராயணன் அப்படின்னு சொன்னால் லக்ஷ்மி நாராயணன் அப்படின்னு பேர், ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு பேர். அப்படின்னா பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கார், சாத்விகமாக இருக்கார், ரம்யமாக இருக்கார், புன்முருவலோடு இருக்கார். அப்போ அழகு பெருமாளுக்கு எம்பெருமானுக்கு அழகுன்னு சொன்னால் பிராட்டியோடு எழுந்தருள் இருக்கக்கூடிய அழகு, அது ஒன்றும். அதுக்கப்புறம் திருவாபரணங்களோடு பெருமாள் எழுந்துருள் இருக்காரோ இல்லையோ, சங்கம் என்ன சக்கரம் என்ன, இந்த சக்கரத்தோடு பெருமாள் எழுந்தருளி இந்த சக்கரம் சங்கு இந்த பஞ்சாயுதங்கள் பெருமாள் இந்த பஞ்சாயுதங்களோடு எழுந்துருள் இருக்காரோ இல்லையோ. இப்போ எதுக்காக எழுந்துருள் இருக்கணும் ஆயுதங்கள் பெருமாளுக்கு, இதுக்கு சக்கரத்தாழ்வான கேட்டோம்னா சக்கரத்தாழ்வை சொல்கிறாராம் பெருமாளை ரட்சிக்கிறதுக்காக நான் இருக்கேங்கிறாரான். பெருமாள் நம்மளை ரட்சிக்க போகிறாரா, இவர் இந்த சக்கர பெருமாளை ரட்சிக்க போகிறதானா, சக்கரத்தாழ்வார் என்ன நினச்சிட்டுருக்காருன்னா இந்த பெருமாளை ரட்சிக்கிறது நான் தான், ஏன்னா ஆயுதங்களுக்கெல்லாம் தலைவர் அவர் தானே, பெருமாளுக்கு எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு தானே அவர் நினைக்கிறார். அப்போ மங்களாசாசன பரடா, எப்படி ஆழியாக இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வான் லோகத்தில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் நல்லது பண்ணது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் பகவானுக்கே எதுவும் வந்துவிடாமல் தான் அவரையே ரட்சிக்கும்படியா. இப்போ அவ்வளவு தூரம் பெருமாள் மேலே இருக்கக்கூடிய பரிவு, அந்த பரிவுனால அவர் அத்தனை தூரம் பெருமாளுக்காக பறிஞ்சு அத்தனை காரியம் பண்ணுவாராம். அது பெருமாளுக்கு ஒரு பக்கம், திருவாபரணம்ங்கிறது ஒரு பக்கம், அழகாக இருக்கு. சரி, அவர்
அந்த சக்கரம் சுதர்சன அப்படின்னா ரொம்ப இவரும் சக்கரத்தாழ்வாரும் பார்த்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கார் இல்லையோ சுதர்சன. இப்போ ஷோடாயுஷம் 16 ஆயுதங்கள் தரித்திருக்கார் அப்படின்னா நம்ம போய் ஒவ்வொரு உபதேசங்கள் ரொம்ப பிராதானியமாக திருவரங்கம் அப்படின்னு சொன்னால் சக்கரத்தாழ்வாருடைய சன்னிதி ரொம்ப ஆச்சரியமான சன்னிதி. அங்கே போய் சேவித்தோம்னா எவ்வளோ பெரிய சக்கரத்தாழ்வாராக இருக்கார். அதே போல் பக்கத்திலே திருவள்ளரையில் போய் சேவித்தோம்னா இன்னும் ஆச்சரியமாக 16 திருக்கரங்களோடே அங்கே எழுந்துருளி அத்தனை ஆயுதங்களோடு சேவை சாதிக்கிறார். அதே திருமோகூர் ஆப்தனுடைய சன்னிதியிலே போய் சேவித்தோம்னா அங்கேயும் சக்கரத்தாழ்வார் ரொம்ப பிரசித்தம். அதுக்கப்புறம் இப்படி பல பல உபதேசங்களில் அதாவது எல்லா சன்னிதிகளையும் போனோம்னா சக்கரத்தாழ்வார் அப்படின்னு போய் அவரை சேவிக்கிறோம். அவரை போய் பிரதட்சணம் பண்ணோம். திருவரங்கத்துக்கு போய் சேவித்தோம்னா அங்கே திருவரங்கத்தை அமுதனார் எழுந்துருளிருக்கார். ராமானுஜந்தாதிய அனுகிரகம் பண்ணதான சுவாமி அங்கே எழுந்துருளிருக்கார். இப்போ அவரெல்லாம் சேவிச்சுட்டு அப்படியே வருவோம். எதற்காகனா சுதர்சன ரொம்ப அழகாக இருக்கார். பெருமாளும் ரொம்ப அழகு விராட்டியோடு எழுந்துருளியிருந்து இந்த ஆயுதங்களோடு எழுந்துருளிருக்கிறதுனால அவரும் அழகு இவரும் அழகு. அவருக்கு பாதுகாப்பு இவரா இவருக்கு பாதுகாப்பு அவரா அப்படின்னா இவர் அவரை ரட்சிக்கிறாரானா அவர் தான் சொல்லியிருக்கார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ரட்சிக்க வேணும்படியாக தேவரி இருக்க வேணும் அப்படின்னு அவருக்கு நியமனம் பண்ணிருக்கார். இப்போ பிராட்டியோடு எழுந்தோடு இருக்கபடியினால அழகா இல்லை ஆபரணங்கள் திருவாபரணங்களோடு இருக்கிறதுனால அழகானா ரெண்டு சேர்ந்தான். பிராட்டியோடு எழுந்தோடு இருக்காரோ இல்லையோ அதுவே ஒரு அழகு. அதாவது ரெண்டு பேருமாக இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பேர் சேர்ந்து மிதுனம்னு சொல்ல முடியும் அதோடு இருக்கார். அதே போல் திருவாபரணங்களை எல்லாத்தையும் தரித்து கொண்டு தான் இருக்கார். சரி, அந்த சக்கரத்தினுடைய அம்சமாகத்தான் பெருமாள் இருக்காருன்னா அந்த பெருமாளுக்கு சக்கரம் இருக்கார் இல்லையோ இந்த சக்கரத்தினுடைய அம்சமாகத்தான் ஆர அவதாரம் திருமிழிப்பிரானுடைய அவதாரம். மகாயாம் மகரே மாசே சக்கராம்சம் பார்கவோத்வம் மகிஷார புராதீஷம் பக்திசாரம் அகம்பஜேன்னு சொல்லுகிறா போலே. அந்த மகாயாம் மகரே மாசே எப்படி அவர் தையில் மகமென்று தாரணியீரேத்தம் என்று மாமுனிகளுடைய திருவாக்கம் இல்லையோ அப்போ அவரை போய் அங்கே சேவிச்சோம்னா அந்த சந்நிதியில் பின்னாடி அப்படியே சக்கரத்தினுடைய அம்சமாகவே எழுந்துருளி இருப்பார் திருமிழிசை ஆழ்வார் சேவிக்கிறோம். அவர் தான் அவர் சுதர்சனத்தினுடைய அம்சமாகத்தான் அவரும் திருவோதாரம் பண்ணினார். அப்போ சக்கரத்தாழ்வாருக்கு அவருடைய கைங்கரியம் என்ன தொண்டு என்ன? ஏன்னா அவர் ஒரு அடியவர். ஆருக்கு அடியவர்? பகவானுக்கு அடியவர். கீழே வந்ததுனால யாருக்குன்னா பாகவதர்களுக்கு எல்லாருக்கும் தொண்டு புரிகிறார். அவர் எல்லாருக்கும் பண்ணுறார். பாகவத சேஷம் பகவானுக்கு சேஷத்துவம் பண்ணுவது பகவானை பார்த்துக்கிறதும் அவருக்கு காரியம். பாகவதர்களை ரட்சிக்கக்கூடிய பொறுப்பும் அவருக்கு. இப்போ பகவானையும் பார்த்துக்கணும் பாகவதர்களையும் பார்த்துக்கணும் ரெண்டு பேரையும் பார்த்துக்கிற பொறுப்பு ஆருக்குன்னா அது சக்கரத்தாழ்வாருக்கு ஏற்பட்டுள்ளது. அவர் தான் நம்ம எல்லாரையும் பார்த்துக்கிறார். எல்லாருக்கும் இவாளுக்கு வேணுமா ஐஸ் வேணுமா ஐஸ்வர்யம் வேணுமா வேலை வேணுமா அவளுக்கு பதவி உயர்வு வேணுமா என்ன வேணும் எது வேணாலும் கொடுக்குறார். ஏதாவது கட்டங்கள் வந்துதா அதை தீர்த்து வைக்கிறார். சரி, அவர்களை போய் நம்ம அவரை சேவிக்கிற போதே என்ன சேவிப்போம்? அவரை சேவிக்கிற போதே அவருடைய மந்திரம் இந்த சக்கரத்தாழ்வார் சுதர்சன மந்திரம்னு சொல்ல முடியும். இந்த சுதர்சன மந்திரம்னு சொன்னாலே அந்த மந்திரத்தை வந்து நம்ம மந்திரம்னு நம்ம தனியாக சொல்லிட முடியாது. சக்கரராஜாயமங்களம்னு கடைசியாக முடிக்கிறோம். அது சுதர்சன ஹோமம் அப்படின்லாம் கூட பண்ணுற முடியும். அப்போ அதெல்லாம் அந்த மந்திரத்தை ஆறுட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னா நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஒரு ஒரு ஆச்சாரியனிடத்துல ஒரு குருவனிடத்திலே அடிபணிந்து அவரிடத்திலே அதை கேட்டுக்கொள்ள வேண்டும். இது ஒரு பக்கம். அப்போ அதை சேவிக்கிற போதே என்ன சேவிக்கிறோம்னா கோபால மந்திரமும் சேர்த்து தான் விண்ணப்பம் பண்ணப்படுகிறது. அதுக்குள்ளே பார்த்தோம்னா கோபிஜனவல்லவாய என்று வரும். அப்போ அந்த கோபால மந்திரத்தோடு சேர்த்து தான் சொல்லுகிறோம். இது ஒரு பக்கம். இப்போ சக்கரத்தாழ்வாருக்கு பின்னாடி இப்போ அந்த சக்கரம்னு சொல்லிவிட்டேன். இப்போ அவர் என்னென்னலாம் பண்ணுறார் நம்ம எல்லாரையும் ரட்சிக்கிறார். ஒரு பக்கம் பகவானுக்கு எப்போது ஏன்னா அவரே நியமனம் பண்ணிருக்கார். இந்த அலுவலகங்களில் நிறுவனங்கள்லாம் சொல்கிறாரு டெலிகேஷன் அப்படின்னு சொல்கிறாளா இல்லையா? பெருமாள் ஆருக்கு டெலிகேஷன் டெலிகேட் பண்ணியிருக்கார் அப்படின்னா சக்கரத்தாழ்வாருக்கு டெலிகேட் பண்ணி நீர் கீழே இருக்கிறவாளெல்லாம் ரட்சிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டா பெருமாள் சன்னிதிக்கு போவார் இல்லை, தாயார் சன்னிதிக்கு போவார் இல்லை. எல்லாரும் எங்கே இருக்கானா? சக்கரத்தாழ்வார் சன்னிதி இருக்கான். ஏன்னா அவர் தானே எல்லாம் அவரையும் பார்த்துக்கிறார் இவரையும் பார்த்துக்கிறார். சரி, இவரையே சேவிச்சுடா அப்படின்னு சொல்லிவிட்டாக்கா முடியுமானா அவரையும் சேவிக்க வேணும். அடியவராக இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் ஆயுதங்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய அவரை சேவிக்க வேணும். அதே போல் அந்த சக்கரத்தாழ்வாருக்கு பின்னாடி அவர் அதை சுதர்சனம் சொல்லிவிடும் சக்கரம்னு சொல்லுவோம் ஏதிராஜன் சொல்லிவிடும். அப்போ அவருக்கு பின்னாடி எழுந்துருளப்பண்ணிருக்கிறது நிருசிம்மரை எழுந்துருளப்பண்ணியிருக்கான்.
இப்போ நிசம்பர் அங்கே எழுந்துள்ள மற்ற அவதாரங்கள் எல்லாம் இருக்கு. மத்ஸ்ய அவதாரம் இருக்குது, கூர்ம அவதாரம் இருக்குது, வராக அவதாரம் இருக்குது, நிசம் எல்லா அவதாரங்களும் இருக்குது. மத்ஸ்ய கூர்ம வராக வாமன பார்கவ ராம ஸ்ரீராம சிவராம கிட்டா இத்தனை அவதாரங்கள் இருக்கு. செய்து இந்த நிசும்ம அவதாரம் பெருமாளை எழுந்துருளை பண்ணுவானேன். எதுக்காக பண்ணணும்? நிசும்ம பெருமாளை அங்கே எழுதா எழுந்துருளை பண்ணும். ஏன்னா ஒருத்தர் இங்கே நேரே சேவிக்கிறோம். பெருமாள் சன்னிதின்னு சொன்னோம்னா எப்போதும் கிழக்கு நோக்கி பெருமாள். ஒவ்வொரு திவதேசத்தில் ஏன் தெற்கு நோக்கித்தான் சயன திருவரங்கத்தை உடதிசை முடிய வைத்து புனதிசை வாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்க நோக்கி கடல் நிற கடவுளந்தே அளம் அரவணை துயிலுமாகண்டு உடலெனக்கு உருகுமாலோ இஞ்சியின் உலகத்தீரேன்னு தான் தெற்கு திசை நோக்கி தான் அவர் சயனம் பண்ணிருக்கார். விபீஷணனுக்கு, அதாவது அந்த விபீஷணனுக்கு அருள் புரியுமா போலே தான் எப்பொழுதுமாக பெருமாளுங்க எழுந்துருடி இருக்கிறான்ங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் பல இடங்கள்லையும் முன்பக்கம் பார்த்தோம்னா சக்கரதாழ்வான் இருக்கார். அவரை பிராதான்யமாக வைத்து பின்பக்கம் நம்ம பிரதட்சிணமாக வர்ற போது நிசம்பர் எழுதிருக்கா. ஏன் என்ன? ரெண்டு பேருக்குமே பாருங்கோ, இருவருக்கும் ஒற்றுமைன்னு பார்த்தா இவர் சக்கரத்தாழ்வாரை பார்த்தாலும் ரொம்ப அழகு, அப்படியே சுதர்சன ரொம்ப அழகாக இருக்கார். அவரோட அழகு சொல்லணும்னா அவ்வளவு அழகு. அதே போல் நிசம்பரை சேவிச்சாலும் அவரும் ரொம்ப அழகு. மற்ற அவதாரங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு பெருமை இவருக்கு உண்டு. தனியாக அவருக்கு இந்த நிசும்ம பெருமான்னு சொன்னால் ரொம்ப குறைச்சலான அவதார காலம், முகூர்த்த காலம், அதுக்கு குறைச்சலாக பெருமாள் அவதாரம் பண்ணிட்டு போயிருக்காருன்னு எனதுக்காக வந்தார். இவா ரெண்டு பேருக்கு நெருங்கின தொடர்பு உண்டு. என்ன பெருமை, என்ன தொடர்புன்னா இருவருமே இப்போ கண்ணன் பெருமான்னு சொன்னது பரித்ராணாய சாதுனாம் வினாச்சாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு தெரிவித்தார். எப்பெல்லாம் தர்மத்துக்கு நிலை குலைவு ஏற்படுகிறதோ நான் என்ன பண்ணுறேன், வந்து அவதாரம் பண்ணுறேன், அவதாரம் பண்ணி என்ன பண்ணுறேன் பண்ணிட்டு சாதுக்களை ரட்சிக்கிறேன், துஷ்டர்களை நிரசனம் பண்ணுறேன், தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ணுறேன். இதான பண்ணுறா. இப்போ பெருமாளுக்கு அதுதான் பண்ணணும், பெருமாளுக்கு தான் பண்ணணும். அப்போ நிசும்ம அவதாரத்தில் பண்ண காரியம் என்ன பண்ணார் அப்படின்னா சாதுவை ரட்சித்தார், துஷ்டனான இருக்கக்கூடிய ஹிரண்யகசிப்பு முடித்தார். அவன் இல்லவே இல்லை, எல்லாம் நான் தான் சொல்லிட்டு இருந்தான், அத்தம் நிறுத்தினார், முடிச்சாரா? அப்போ ஆருக்கு கிருபை பண்ணார்? ஒரு பிரஹ்லாத ஆழ்வானுக்கு. அவர் ஒரு ஆழ்வான், அவர் ஒரு அடியவன். பிரஹ்லாத ஆழ்வானுக்குத்தானும் அனுகிரகம் பண்ணினார். அப்போ அவருக்கு இருக்கக்கூடிய ஆக்ரோஷம், அவ்வளவு ஆக்ரோஷம், என்னுடைய அடியவனுக்கு இத்தனை தூரம் நீங்கள்லாம் தொல்லை கொடுக்குறீங்களா, உங்களை என்ன பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லி அடியவனுக்கு ஒரு கட்டம்னு சொன்னால் பெருமாள் தான் புறப்பட்டு வருகிறான். அப்போ அங்கே பண்ணது தான் பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயில் ஒரு ஆயிரநாமம் அப்படின்னு திருமங்க ஆழ்வார் தெரிவிக்கிறார் இல்லையோ. அதில் சேவிக்கிற போதே கடைசி வரியில் பார்த்தோம்னா அதில் தெள்ளிய சிங்கமாகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே அப்படின்னு சொல்கிறார். தெள்ளிய சிங்கம், எப்படி அவர் தெள்ளிய சிங்கமாக அழகான சிறுவன், அதைத்தான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். அழகியாந்தானே அறிவுருவந்தானே தெரிவிக்கிறாரா இல்லையா திருவந்தாதியில். ஆஹா, அழகியாந்தானே அறிவுருவந்தானே தெள்ளிய சிங்கமாகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே. இதெல்லாம் அப்போ அவதாரம் பிரகலாதாழ்வானை ரட்சிப்பதற்காக ஹிரண்யகசிவு முடிப்பதற்காக தானும் அவதரித்ததுன்னு சொன்னால் அங்கே ஒரு ஆக்ரோஷம். ஏன்? தன்னுடைய அடியவனை ரட்சிக்க வேணும், அவனுடைய பக்தியை ஏற்றுக்கொள்ள வேணும், துஷ்டனை நிரசனம் பண்ண வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தானே அங்கே அவதாரம் பண்ணார். இப்போ சக்கரதாழ்வானுடைய அவதாரம் அவர் எதுக்காக இங்கே எழுதியிருக்கார், இந்த லோகத்தில் எதுக்காக எழுதியிருக்கார் அப்படின்னா பக்தனுக்கு ஏதானு ஏற்பட்டதுன்னா. ஏன்னா மேலே சொன்னேன், பெருமாள் இந்த லோகத்தை பக்தர்களுக்கு ரட்சிப்பதற்கும் செல்வத்தை கொடுப்பதற்கும் ஐஸ்வர்யத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து ஸ்ரத்தையை கொடுத்து எம்பெருமான் மேல் இருக்கக்கூடிய பக்தியை வளர்ப்பதற்கு யாரை சேவிக்கணும் அப்படின்னா சக்கரத்தாழ்வார். அதுக்காக தான் அவர் வந்ததே இங்கே. இப்போ அவர் என்ன பண்ணுவார், அவர் அழகாக இருக்கார், சக்கரதாழ்வார் அழகாக இருக்கார், அவருக்கு சக்தி நிறைய இருக்குது, பெருமாளுக்கு சக்தி உண்டு, அவருடைய சக்தி பூரா இவர் கொடுத்துருக்கார், அப்போ இவருக்கு சக்தி உண்டு. அப்போ ரெண்டு பேருக்கு ஒற்றுமை பாருங்கோ, இவரும் அழகியான் தானே அறிவுருவன் தானே, இவர் ஆறு அப்படின்னா இவர் சக்கரத்தாழ்வான்னு சொன்னால் அவருக்கு இருக்கக்கூடிய ஹேதிராஜன் சொல்லப்படுகிற அந்த ஆயுதங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கார். ரெண்டு பேருக்கும் ஒற்றுமை. இவருக்கும் யாரானு ஏதாவது பண்ணிட்டாரா போகும், உடனே கிட்டாவதாரத்தில் பார்த்தோம்னா சக்கரத்தால் தலை கொண்டாய் அரோ தருந்தானுடைய சீமாலிகனவனோடு தோழமகொல்லமும் வல்லாய்
சீமாலிகன் அவடோடு தோழமை கொள்ளவும் வல்லாய். ஷாமார் அவனணியின் சக்கரத்தால் தலை கொண்டாய். அமரறியும்பிரானே அணியரங்கத்தே கிடந்தாய். ஏமாற்றம் என்னை தவிற்றாய். இருவாட்சி பூ சூட்டவாராயின்னு பெரியாழ்வாருடைய மங்களாசாசனம் இருக்கும் இல்லையோ, சக்கரத்தால் தலை கொண்டாய். சக்கரத்தை விட்டார் முடிச்சுடுவார். இந்த சக்கரத்துக்கு இன்னொரு பேர் காலசக்கரத்தாய்ன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். கங்குலும் பகலும் பதிகத்தில் காலசக்கரத்தாய் என்று தெரிவிக்கிறார். அப்போ காலத்தையே நிர்ணயம் பண்ணக்கூடியதான சக்தி படைத்தவராருன்னா, பெருமாள் கொடுத்த சக்தியினாலே தான் இந்த உலகத்தையே நன்னா வைத்து கொள்ளக்கூடிய சக்தி படைத்தவர் சக்கரதாழ்வார். இதே போல இவர் காலம்னு சொன்னால், நிசும்ம பெருமானுக்கு காலமே ரொம்ப குறைச்சலான காலம் அவர் இருக்கார் இல்லையா. அப்போ இவருக்கும் அவருக்கும், இவரும் ரொம்ப அழகாக இருக்கார், சக்தி நிறைய இருக்கு, எல்லாரையும் ரட்சிக்கிறார். இவரும் பார்த்தோம்னா லக்ஷ்மி நிசும்மனாகத்தானும் எழுந்துருளியிருக்கார். அழகியாந்தான் அறிவுருவந்தான் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் ஆடி ஆடி அகங்கரைந்து இச பாடிப்பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்கா அப்படின்னு கூப்பிட்றோமா, நரசிங்கா என்று வாடி வாடும் வானுதலேன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறாரேன்னா, அப்போ அவ்வளவு தூரம் அந்த நிசும்ப பெருமானுக்கு இருக்கக்கூடிய அவருக்கு இருக்கக்கூடிய சக்தி, அதே போல் அவருக்கு இருக்கக்கூடிய அழகு. ஏன்னா மற்ற அவதாரங்கள்லாம் கூட அத்தனை தூரம், ஆனால் இந்த நிசும்ப பெருமானுக்கு இருக்கக்கூடிய பெருமை இருக்கே, அந்த நிசும் பெருமானுக்கு இருக்கக்கூடிய சக்தி, அதனால தான் அவரை இப்போ இவருக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை, அந்த ஒற்றுமையினால தான் இவர் இருக்கார், முன்னாடி இவர் இருக்கார், சக்கரத்தாழ்வான் முதல்ல எழுந்துருளிருக்கார். ஏன்னா அடியவனுக்கு தான் முதல், ஏன்னா ஏற்கனவே கொடுத்துட்டோம் அவருக்கு சக்தி, பூரா கொடுத்துட்டோம், சரி நம்ம பின்னாடி எழுறோம் அப்படின்னு சக்கரத்தாழ்வான் முன்னே எழுந்துருளி இருக்க செய்தே நம்ம எல்லாருக்கும் சேவை சாதிக்கிறாரா இல்லையா. அந்த திருபாபரணங்கள் அவருக்கு கையில் வச்சுருக்கிற அத்தனை ஆயுதங்களோடு சேர்ந்து அவர் சேவை சாதிக்கிறார். அவர் அப்படியே பிரதட்சிணமாக வந்தோம்னா இன்னொரு சக்தி, இன்னொரு அழகு, அந்த அழகாக இருக்கக்கூடியதான தெளி சிங்கம், தெள்ளிய சிங்கம். இவரும் அழகு, அவரும் அழகு, இவருக்கு சக்தி, அவருக்கு சக்தி, இவரு எல்லாத்தையும் கொடுப்பார், இவரே எல்லாத்தையும் கொடுப்பார். அப்போ ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனன்னு சொல்கிறோமேன்னா, அந்த ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சன, அந்த சக்கரத்தாழ்வான் வாழ வேணும் வாழ வேணும் அப்படிங்கிறதாகத்தான் அந்த சக்கரத்தாழ்வானுக்கு அத்தனை பெருமையை கொடுக்கிறார்கள். அழகிய சிங்கர் அப்படின்னு பேர் இல்லையா அவருக்கு, என்ன பேர், தெள்ளிய சிங்கம், அழகிய சிங்கம் அப்படின்னு பேர். அதனால தான் அவர் என்ன சொல்கிறோம், சக்கரத்து ஆழ்வான் அப்படின்னு தெரிவிக்கிறோம். அவர் எப்படி எழுந்துருளிருக்கலாம், ஏன்னா ஏன்னா இவரை நமக்கு சேவை சாதிக்கணும்னா, இப்போ கிழக்கு பார்த்து சேவை சாதிக்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர் இவர் பின்னாடி இருக்கிறவர் நம்மளை சேவை நமக்கு சேவை சாதிக்கணும் இல்லையோ, அப்போ அவர் அப்படி தானே எழுதியிருக்க முடியும், வேற எப்படி எழுதுக்கிறது. அப்போ அவர் பின்பக்கமாக அவரும் எழுந்துள்ளிருந்து மற்ற அவதாரங்கள் அதை போல் பண்ண முடியாது. மற்ற அவதாரங்கள் வேற எதாவது பார்க்கலாமானா, க்ஷண நேரத்தில் புறப்பட்டு வந்தவர் எட்டாவதாரம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப வருஷங்கள் எழுந்துள்ளிருந்தார். ராமாவதாரம் ரொம்ப வருஷங்கள் எழுந்துள்ளிருந்தார். மற்ற அவதாரங்களுக்கு எல்லாம் அந்த பெருமை இல்லாமல் இந்த அவதாரத்துக்கு மாத்திரம் அந்த பெருமை இருக்கின்றபடியினால, சக்கரத்தாழ்வாரோடு கூட நிசம்பரம் எழுந்தோடு இருந்து நம்ம எல்லாருக்குமாக அத்தனை ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறாருங்கிறது தான் இந்த சக்கரத்தாழ்வாருடைய சந்நிதி. அந்த சந்நிதியில் இருக்கக்கூடிய பெருமை, அதனுடைய மந்திரம், அதுக்கு ஹோமங்கள் அப்படிங்கிறதும் பண்ணுவார்கள் உண்டு. அதை நம்ம அவரவர்கள் ஆச்சாரியிடத்திலேயோ குருவிடத்திலேயோ கேட்டுக்கொண்டு அந்த மந்திரத்தை ஜபிக்கலாம் அப்படிங்கிறதும் உண்டு. அதனால் ஆழ்வான் அப்படின்னு சொன்னால், சக்கரத்து ஆழ்வார்னு சொன்னால், அது அவருக்கு நேரடியாக அத்தனை கைங்கரியங்களையும் செய்து கொண்டிருக்கக்கூடியதான ஆழி அப்படிங்கிறதை இந்த போட்டியிலே விண்ணப்பம் பண்ணி கொள்ளுகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீர திருவடிகளே சரண்.